ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இப்போ புதினா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம், பூண்டு, அப்புறம் தோசை மாவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் வெந்தயம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், பூண்டு, நான் ஒரு 7-8 பூண்டு பல் போட்டிருக்கேன். பெரிய பூண்டுனா 4 போட்டால் போதும். பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன், புதினாவும் ஆட் பண்ணுறேன். இது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தோசைமாக வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை அதிகப்படுத்திக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 5 பேருக்குனா நான் போட்டிருக்க அளவே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம போட்டிருக்க அளவோடு அப்படியே கம்மியாகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். மாவில் நான் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சிடுங்க. இப்போ ஆறினதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். நான் தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு தோசை மாவு திக்காக இருக்குன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை நான் மாவில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சமாக தான் வந்தது பேஸ்ட்டு, அவ்வளோ புதினாக்கு. புதினா நிறையா இருக்குன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரியாணிலாம் செஞ்சோன்னா நிறையா புதினா மீந்திருக்கும், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது தோசைக்கல்லில் நான் தோசை மாதிரி அப்படியே ஊற்றுறேன். ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் லைட்டாக நீங்கள் நெய் போட்டு கூட சுடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தோசை ஒரு சைடு வெந்ததும் அதை திருப்பி போடலாம். இப்போ பாருங்க, எவ்வளோ நல்லா தோசை ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ புதினா தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.